श्रीमद्रंग षडारिशम्यमिवराट् प्राप्तागमहंतद्वयं दृष्ट्या वीर रघुद्वार्य सुगुरोः न्यस्तात्मरक्षाभरं श्रीशेवत्स विभूषणं गुरुवरं श्री श्रीनिवासाभितं श्रीमालोल रमानिवासचरणं न्यस्तैकचित्तं श्रये श्रीमान् वेंकटनाथार्य कवितार्किक केसरी वेदांताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि त्वयि रक्षति रक्षकैकिमन्यैः त्वयि चारक्षति रक्षकैकिमन्यैः इति निश्चितधीश्रयामि नित्यं गरे वेगवती तटाश्रयन्त्वाहम् ஆஸ்ட்ரோவேத் தமிழ் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். தசாவதார தொகுப்பில் நாம் வந்து மூணு தொகுப்பாக பெருமாளுடைய மத்ஸ்யாவதாரம், கூர்மாவதாரம், வராகாவதாரம்லாம் அனுபவித்தோம். இதில் முதலான மத்ஸ்யாவதாரத்தில் பெருமாள் நம்மளுக்கு முக்கியமாக வேண்டிய வேதத்தை காப்பாற்றுறதுக்காக எடுத்த ஒரு அவதாரம். ஏன்னா வேதத்தை உத்தேசித்து தான், வேதத்தினுடைய அடிப்படையில் தான் நம்மளுடைய வாழ்க்கை முறையே இருக்குது அப்படின்றதுனால அந்த வேதம் இல்லாமல் நம்மளால் எந்த ஒரு காரியமும் செய்ய முடியாது. வேதம் நமக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்ற வேதத்தை தொலைச்சிடக்கூடாதே அப்படின்றதுக்காக பிரம்மாவுக்கு முதல்ல அந்த வேதத்தை மீட்டு கொடுக்கறதுக்காக மத்ஸ்யாவதாரம் எடுத்தது. ரெண்டாவது அவதாரமான கூர்மாவதாரத்தில் தன் பத்னியான ஸ்ரீபிராட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கூர்மாவதாரம் பெருமாள் எடுத்தார். மூன்றாவதுல தன்னுடைய பத்னியான பூமி பிராட்டி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக எடுத்தார். ஆக வேதம் பிரதானம். அந்த வேதத்துக்கு வேதத்தை கொண்டு நாம் பெருமாள்கிட்ட போய் சேரறதுக்கு தாயார் பிரதானம். அந்த ரெண்டு தாயாருக்காகவும் கூர்மாவதாரம், வராகாவதாரம். அதுக்கு அடுத்தது இப்போ பார்க்க போகிறது நரசிம்மாவதாரம். இந்த அவதாரமானது ஒரு பக்தனுக்காகவே பெருமாள் எடுத்த அவதாரம். இப்போ ராமாவதாரம், கிருஷ்ணாவதாரம்லாம் பார்த்தா அதில் வந்து பெருமாள் ஏதாவது ஒரு குணத்தை சொல்லி ஏதாவது ஒரு தோஷத்தை சொல்லலாம். ராமன் வந்து வாலியை மறைஞ்சிருந்து அடித்தார், ஒருத்தராக 14,000 பேர் சீதையை காட்டுக்கு அனுப்பிச்சார், ஒருத்தராக 14,000 பேரை சண்டை போட்டார், கிருஷ்ணன் பொய் சொன்னார், வெண்ணை திருடினார், குடக்கூத்தாடினார், ஏதோ ஒரு தோஷம் சொல்லணும்னா அதுக்கெலாம் ஒரு தோஷம் சொல்ல முடியும். ஆனால் இந்த நிருசிம்மாவதாரத்தை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் கூட ஒரு இடத்துலையுமே தோஷ விமர்சனமே பண்ண முடியாத அளவுக்கு ஒரு அற்புதமான அவதாரம். எப்படி பிராட்டி முக்கியமோ அதே மாதிரி பெருமாளுக்கு தன்னுடைய அடியார்கள் முக்கியம். தன் அடியாரிடத்தில் யாராவது ஒருத்தர் ஏதாவது அபச்சாரப்பட்டால், அதாவது தவறு இழைத்தால், அதை பெருமாளால் பொறுத்துக்கவே முடியாது. அப்படிப்பட்ட அந்த பொறுமையை பொறுத்துக்காம தான் பெருமாள் இந்த நரசிம்ம அவதாரத்தை எடுக்கிறார். தாங்கிட்ட தப்பு பண்ணாலும் பெருமாள் பொறுத்துப்பார். ஆனால் தான் பக்தனிடத்தில் ஒருத்தன் தப்பு பண்ணால் பெருமாளுக்கு கோபம் வந்துடும். அந்த கோபத்தினுடைய விளைவு தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிற நரசிம்ம அவதாரம். இந்த நரசிம்ம அவதாரத்தில் முக்கியமாக மூணு கதாபாத்திரம் பார்க்கணும். ஒன்று பெருமாள் நரசிம்மன், ரெண்டாவது பிரக்லாதன், மூணாவது இரண்யகசிபு. இந்த இரண்யகசிபுவானவன் அவள் இந்த ஜெயவிஜயாளுடைய முதல் பிறப்பில் இரண்யகசிபு அப்படின்றது இரண்யாட்சனுடைய தம்பி. இப்போது இரண்யாட்சனை பெருமாள் வராகவதாரத்தில் வதம் பண்ணிவிட்டார். அந்த கோபத்தால் இந்த இரண்யகசிபு பெருமாளை துவேஷம் பண்ணிண்டு, அதாவது பெருமாளை விரோதிச்சுண்டு, பெருமாளால் தனக்கு சாவு வரக்கூடாது, தான் அழியக்கூடாதுன்றதுக்காக பிரம்மாவை நோக்கி கடும் தபஸ் பண்ணுறார். அப்படிப்பட்ட இரண்யகசிபுவுக்கும் கயாத்து அப்படின்றவளுக்கும் பிறக்கிற குழந்தை தான் பிரக்லாதன். பிரக்லாதன்னா சந்தோஷத்தை கொடுக்கக்கூடியவன் அர்த்தம். இப்படிப்பட்ட இரண்யகசிபு பிரம்மாவை நோக்கி தவம் செய்ய போகிற காலத்தில் கயாத்துவானவள் கர்ப்பமாக இருக்கா. அப்போது அந்த கர்ப்பத்தில் நாரத மகரிஷி வந்து அந்த குழந்தைக்கு பெருமாளுடைய பராக்கிரமத்தையும் பெருமாளுடைய கதைகளையும் சேட்டிதங்களையும், பெருமாள் தான் எல்லாரை காட்டிலும் உயர்ந்தவன், அவன்தான் தெய்வம், பரதேவத்தை அப்படின்றதெல்லாம் நாரத மகரிஷி கயாத்துடைய கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு சொல்கிறார். அப்படியே அதெல்லாம் கேட்டுன்னு அந்த குழந்தை வளருது. இப்போ இரண்யகசிபு தபஸ் பண்ணி பிரம்மா கிட்ட ஒரு கொடுமையான வரம் வாங்குறான். அதாவது தனக்கு பகலில் சாவு கூடாது, ராத்திரியில் சாவு கூடாது, மனிதனால் கூடாது, மிருகத்தால் கூடாது, ஆயுதத்தால் கூடாது, வானத்தில் கூடாது, பூமியில் கூடாதுன்னு எக்கச்சக்கமான ஒரு ஒரு ரெண்டு ரெண்டாக, அதாவது துவந்தமாக காம்பினேஷனில் ரொம்ப கொடுமையான ஒரு வரம் கேட்குறான். பிரம்மாவும் அந்த வரத்தை கொடுத்து விடுறார். எப்பயுமே நம்ம ஏன் ஒருத்தரை பார்த்து அசுரஸ்வபாவம்னு சொல்கிறோன்னா, தனக்கு ஒரு கையில் ஒரு ஒரு அதிகாரம் வந்துடுது அப்படின்னா அந்த அதிகாரத்தை துஷ்பிரயோகம் பண்ண ஆரம்பித்து நல்லவாளெல்லாம் கஷ்டப்படுத்தி இல்லாததையும் பொல்லாததையும் பண்ணுறது தான் அசுரஸ்வபாவம். அதே மாதிரி இந்த இரண்யகசிபுன்ற அசுரன் தனக்கு இப்படிப்பட்ட வரம் கிடச்சிடுத்து,
இதுக்கு மேலே தனக்கு மேலே ஒரு ஒரு வீரன் கிடையாது அப்படின்ற ஒரு செருக்கால் இந்திரனோட சண்டை போட்டு இந்திரனை ஜெயிச்சு இந்திரனெல்லாம் சிறப்பிடிச்சு இந்திரலோகத்தையும் ஆள்றான். நல்லா பகவத் பக்தாலாக இருக்கக்கூடிய, அதாவது பாகவத்தாலாக இருக்கக்கூடிய பெருமாளுடைய பக்தர்களெல்லாம் இம்சம் பண்ணுறான். அப்படி இருக்கும் பொழுது இந்த குழந்தையானது, அதாவது இந்த இரண்யகசிபுடைய குழந்தை நல்லா சமகாலம் வந்துடுத்து அந்த குழந்தைக்கு வேத தியானம் பண்ணுறதுக்காக பாடசாலையெல்லாம் அனுப்புகிறான். அங்கே பாடசாலையில் வாத்தியார்கள் எல்லாரும் இரண்யகசிபு தான் தெய்வம்னு சொல்லி கொடுக்கறச்சே, இந்த குழந்தை அது கிடையாது, ஹரிதான் தெய்வம், ஹரி அப்படின்னா ஹரி அரதி பாப்பானி அப்படின்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்லுவாள். பாப்பத்தை போக்கக்கூடியவன் ஹரி அப்படின்ற அந்த ஹரி சப்தத்துக்கு அர்த்தம். அப்படி இல்லை, இரண்யகசிபுன்றவன் தெய்வம் கிடையாது, ஹரிதான் தெய்வம் அப்படின்னு அந்த குழந்தை அந்த பாடசாலை வாத்தியார்கிட்ட சொல்லின்னு இருக்கு. இதை வந்து இரண்யகசிபுடைய காதுக்கு போன உடனே அவன் எவ்வளவோ திருத்த பார்க்குறான், இந்த குழந்தை திருந்த மாட்டேங்கிறது. காரணம் என்ன அப்படின்னா, உபதேசம் பண்ண நாரதர் அவ்வளவு திடமாக யார் தெய்வம் அப்படின்றத இந்த குழந்தையுடைய மனசில் அவ்வளோ நன்னா அழுத்தமாக விதைச்சிருக்கார். அப்படி அரிய தவிர வேறு ஒரு தெய்வம் கிடையாதுன்னு இருக்கக்கூடிய குழந்தைய இரண்யகசிபு என்ன பண்ணுறான், குடும்பப்படுத்துகிறான். இந்த பையன் வந்து எப்போ என்னதான் தெய்வம்னு ஒத்துக்கிறதோ அது வரைக்கும் இவனை வந்து குடும்பப்படுத்துக்கோன்னு சொல்லி விதவிதமாக குடும்பப்படுத்துகிறான். கல்லில் கட்டி நடுக்கடலில் கொண்டு போய் தள்ளி விடுறான். அதுலேருந்தும் அந்த குழந்தை மீண்டு வந்துடுறது. பாம்புகள் இருக்கிற லோகத்தில் போய் ஒரே பாம்புக்குள்ளே நடுவில் இந்த குழந்தையை தள்ளி விட்டுறான். பாம்பெல்லாம் கடித்து இந்த குழந்தை செத்து போயிடணும் அப்படின்றதுக்காக. அதுலேருந்தும் இந்த குழந்தையானது பெருமாளுடைய நாம சங்கீர்த்தனம் பண்ணி தப்பிச்சு வந்துடுறது. இந்த மாதிரி பல விஷயங்கள்லேருந்து இந்த குழந்தை தப்பிச்சு வந்துடுறது. எல்லாத்துக்கும் காரணம் அந்த எம்பெருமானுடைய திருநாமம் அப்படின்றத பிரபாவம். இப்போது எவ்வளவோ பண்ணியும் இந்த குழந்தையை இவனால் அழிக்க முடியல. கடைசியில் அவன் சபையில் அந்த குழந்தை வந்திருக்கு. அப்போ திருப்பி கேட்குறான், யார் இப்போ நான் நீ வந்து என்ன தான் நீ வந்து கொண்டாடணும், அரியை கொண்டாடக்கூடாது அப்படின்ன உடனே, நீ என்னப்பா பேசுகிற, எப்படி ஒன்றை கொண்டாட முடியும், நீ தகப்பன்ற ரீதியில் நான் ஒன்றும் கொண்டாடலாம், ஆனால் எம்பெருமான்ற ரீதியில் நான் ஒன்றும் எப்படி கொண்டாட முடியும் அப்படின்னு நீ ஹரி ஹரின்னு சொல்கிறியே, அந்த ஹரி இந்த தூணில் இருப்பானா, இந்த இடத்துல இருப்பானான்னு அந்த இரண்யகசிபு கோபப்பட்டு அந்த குழந்தையுடைய தலையை பிடிச்சி கேட்குறான். அப்போ வந்து தான் பெருமாளுக்கு கோபம். உடனே இந்த தூணில் இருப்பானான்னு இரண்யகசிபு கேட்கும்பொழுது, இந்த தூண் என்ன எல்லா இடத்துலையும் இருக்கான் எம்பெருமான் அப்படின்னு அந்த குழந்தை சொல்ல உடனே தன்னுடைய கதையை எடுத்து அந்த தூணை உடைக்கிறான் இரண்யகசிபு. இத்தனை நாள் அந்த குழந்தைய கொடுமைப்படுத்தும் பொழுது சாட்சாத்தாக இந்த அப்பா அந்த குழந்தைய எதுவும் கொடுமைப்படுத்தலை, தன்னுடைய கிங்கரர்கள் வேலையாட்கள் கிட்டே கொடுத்து இந்த குழந்தைய கடலில் தள்ளிட்டு இந்த குழந்தைய பாம்பு லோகத்தில் தள்ளி விட்டுடுலாம் சொன்னாரே தவிர, தான் நேராக அந்த குழந்தைய வந்து அடிக்கிறது மிரட்டுறது அந்த மாதிரி ஒன்றும் நேராக சாட்சாத்தாக பண்ணலை. அப்போது இன்றைக்கி அந்த குழந்தை மேலே ஒரு கோபம் வந்து அந்த குழந்தையுடைய தலையை பிடிச்ச உடனே பெருமாளுக்கு கோபம் வந்துருத்தான். ஏன் பக்தன் இடத்துல இப்படி ஒருத்தன் கோபப்படலாமா அப்படின்ன உடனே பெருமாள் நினச்சாரன், இந்த தூணில் இருக்குதுன்னு சொன்ன உடனே அவன் எந்த தூணை தட்டுவான்னு தெரியாதுன்றதுனால பெருமாள் சர்வ வியாபியாக ஒரு இடம் விடாமல் தூணிலும் இருப்பான் துரும்பிலும் இருப்பான்னு சொல்லுவோமே, எல்லா இடத்துலையும் பெருமாள் வந்து உள்ளே வந்து ஆவிர் பவிச்சுட்டார். அதை தான் சொல்கிறார், இவன் ஏன் இந்த தூணை தட்டலாமா அப்படின்னு கேட்கும் பொழுது இந்த மாளிகையை இவன் பார்த்து பார்த்து கட்டினான். அப்போ கட்டும்பொழுது இதுக்குள்ளே என்ன இருக்குது இல்லைன்றதையும் உனக்கு நன்னா தெரியுமா, அதனால் இந்த தூணில் இருப்பானான்னு குறிப்பிட்ட தூணை பார்த்து கேட்டானா, இந்த தூண் என்ன எல்லா தூணிலையும் இருப்பார்னு பிரகலாதன் சொல்ல, தான் கதையால் அந்த தூணை உடைக்கிறார். உடைக்கும் பொழுதே பெருமாள் ஆவிர்வாவம் சத்தத்தோடு வராறாம். சத்தியம் விதாத்தும் நிஜபிருத்திய பாஷித்தும் வியாப்திம் ச பூதேஷு அகிலேஷு சாத்மனா அதிருஷ்யத அத்தியுத ரூபம் உத்வகன்னு ஸ்தம்பே சபாயாம் நமிருகம் ந மானுஷம். அப்படி பெருமாள் வந்தாரான், தன் பக்தனுடைய வார்த்தையை சத்தியமாக்கிறதுக்காக தானே ஒரு ரூபத்தை எடுத்துட்டார். அந்த ரூபமானது அத்தியுத்தமாக இருக்குது, அத்தியுதம் இல்லை அத்தியுதம், அளவிட முடியாத அழகாக இருக்குது. அது மிருகமும் இல்லை மனுஷனும் இல்லை, அப்படிப்பட்ட உருவத்தில் வந்தாராம் பெருமாள். அதை தான் ஆழ்வார் சொல்கிறார், அளந்திட்ட தூணை அவன் தட்ட, அவன் பார்த்து பார்த்து அளந்து அளந்து கட்டின தூணை அவனே தட்டினான். ஆங்கே வளர்ந்துட்டு அப்பயே வளர்ந்தார் பெருமாள், அண்ணா உயரமாக வளர்ந்தாரான். வாழ் உகிர் சிங்க உருவாய், அப்படி யாருமே எதிர்பார்க்க முடியாத ஒரு உருவம், இதை நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு இருக்கான். அத்தியுதம் உத்வகன்னு அப்படின்னு சுகபிரம்மம் சொல்கிறார். இப்போ பெருமாள் அவதாரம் பண்ணிவிட்டார். இரண்யனுக்கு பார்த்த உடனே, இரண்யகசிபுக்கு பார்த்த உடனே நடுக்கும், பெருமாளை பார்த்த உடனே அவ்வளோ பெரிய கோபம், கனல் கக்கிறது அந்த கண்ணுலேருந்து அப்படியே கோபம் துவனிக்கிறது தான். ஏன்னா தன்னுடைய பக்தனை
இரண்யகசிபு துன்பப்படுத்துகிறான் அப்படின்றதுனால ரெண்டு பேருக்கும் பயங்கரமாக சண்டை நடக்கிறது. அப்போது சண்டை நடக்கிற சமயத்தில் பெருமாள் பார்த்தார், அஸ்தமிக்கிற காலம் வந்தது சாயங்காலம். அப்போது ஏன்னா இவன் கேட்ட வரம் பகலில் கூடாது ராத்திரியில் கூடாதுன்னு உடனே அஸ்தமிக்கிற காலம் வரைக்கும் சண்டை போட்டாரான். அஸ்தமானம் வந்த உடனே அவனை அப்படியே ரெண்டு கையில் தூக்கி மடியில் போட்டாரான். அன்று அரியாய் மடி இடை வைத்து மார்வை முன்கீண்ட மாயனார் அப்படின்னு ஒரு ஆழ்வார் அற்புதமாக இந்த அவதாரத்தை அனுபவிக்கிறார். மடி இடை வைத்து மார்வை முன்கீண்ட நன்னா வாசப்படியில் உக்காந்துண்டு அவனுடைய தலையும் காலையும் பிடிச்சிண்டு ரெண்டு கையால் இன்னும் ரெண்டு கையால் அவன் வயத்தை கிழிக்கிறார். அந்த வயத்தை கிழித்து குடல் மாலை அவனுடைய குடலை எடுத்து ரத்தம் தோய தோய அதை எடுத்து தான் கழுத்தில் மாலையாக போட்டுக்கிறான். போராகர் நெடுவேலோன் பொன் பெயரோ நாகத்தை கூறார்ந்த வள்ளுகிறாள் கீண்டு குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி செங்குருதி சோராக கிடந்தானை குங்குமத்தோள் கொட்டி ஆராய் எழுந்தானறியுருவாய் அப்படின்னு ஒருத்தர் மங்களாசாசனம் வந்த குடல் மாலை சீரார் திருமார்பின் மேல் கட்டி தாயார் இருக்கக்கூடிய திருமார்பில் மேலே எடுத்து கட்டிண்டார். கட்டிண்டு குங்கும தோல் கொட்டி அப்படியே அந்த ரத்தம்லாம் அப்படியே பெருமாள் திருமார்பில் குங்குமப்பூ சாத்தின மாதிரி இருக்கான். அப்படியே அரியுருவாய் எழுந்தான். இப்படிப்பட்ட எம்பெருமான் இரண்ய சம்மாரம் பண்ணிட்டார். இத்த ஒரு ஆழ்வார் வர்ணிக்கிறார், பள்ளியில் ஓதி வந்த தன் சிறுவன், அதாவது இந்த குழந்தை பாடசாலையில் படிச்சுட்டு வந்த குழந்தையான். அவன் வாயில் ஆயிர நாமம் சொன்னார், ஒன்றுமோர் பொறுப்பிலனாகி பிள்ளையை சீறி வெகுண்டு தூண் படைப்பான். எப்போ அந்த பிள்ளையை சீறினானோ தூணை உடச்சிண்டு தெள்ளிய சிங்கம் ஆகிய தேவை. அற்புதமான அழகிய சிங்கமாக எம்பெருமான் அவதாரம் பண்ணார், இரண்யனை சம்மாரம் பண்ணார், அஸ்தமிக்கிற வேலையில் பண்ணார். அதுக்கப்புறம் பெருமாள் இன்னும் கோபத்தோடு இருக்காராம். அப்படிப்பட்ட இந்த கோபம் எப்படி தணியறது, யார் இந்த கோபத்தை தணிக்கிறா, இந்த அவதாரத்தை பாக்கி கவிகள்லாம் எப்படி அனுபவம் பண்ணியிருக்கார், இது எல்லாத்தையும் நாம் அடுத்த தொகுப்பில் அனுபவிப்போம். கவிதார்க்கிக சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா ஸ்ரீமதே ஸ்ரீனிவாச மகா தேசிகாய நமஹா.